ஈடி தமிழ்நேயர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாளாக வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். என்ஆர்ஐ பற்றி ஒரு சீரீஸ் பார்த்தோம், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி ஒரு சீரீஸ் ஒன்று ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோ போடையில் என்ன ஆகுதுனாக்க, நேயர்கள் வந்து நிறைய பேர் வந்து குவெஸ்டின்ஸை டைப் பண்ணுறீங்க. அது ஒரு புது இனிஷியேட்டிவாக எடுத்து இப்போ வந்து குவெஸ்டின் ஆன்சர் மாதிரி பண்ண போகிறோம். கார்த்திக் அப்படிங்கிறவர் வந்து கேட்குறாரு, ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் HDFC மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் இன் NFO நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ், இஸ் இட் த ரைட் சாய்ஸ் ஃபார் மீ? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த HDFCயோட மேனுஃபேக்சரிங் NFO வந்து போன ஃப்ரைடேயோட முடிஞ்சு போயிடுது, ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து இட் வில் பி அன் ஓப்பன் அண்டட் ஃபண்டு. நீங்கள் மேனுஃபேக்சரிங் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு செக்டரல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். செக்டரல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி, ரிட்டர்னும் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க, இந்த மாதிரி வந்து ஒரு செக்டரல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். HDFC அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்டு, அவங்க ஏகப்பட்ட AUM வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண HDFC டிஃபென்ஸ் ஃபண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த HDFC மேனுஃபேக்சரிங் ஃபண்டும் ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே டைமில் அது கேரண்டீடாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு யாராலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா HDFC அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவங்களும் வந்து வேறு ஒரு ஏன்னா 2-3 ஸ்டைலில் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு ஃபண்டை வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேல்யூ ஸ்டைல். நீங்கள் எங்களோட வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வேல்யூ ஸ்டைலில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க, அதோட PE ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைனாக்க க்ரோத் ஸ்டைல் இன்வெஸ்டிங் பண்ணுவாங்க. க்ரோத் ஸ்டைல் இன்வெஸ்டிங்னாக்க PEனுடைய ரேஷியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க க்ரோத் அட் அ ரீசனபிள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து HDFC மேனுஃபேக்சரிங் ஃபண்டை நீங்கள் ஒரு 10-15 வருஷம் நீங்கள் ஹோல்டு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க, டெஃபினட்டாக ஒரு மாடரேட்டுக்கு மேலே உள்ள ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஒழுங்காக பண்ணுதா பண்ணலையா அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, மேனுஃபேக்சரிங் ஃபண்டு பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் மேனுஃபேக்சரிங் ஃபண்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ICICI பார்த்தீங்கன்னா ICICIல மேனுஃபேக்சரிங் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. குவான்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்ட்டில் மேனுஃபேக்சரிங் ஃபண்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள் வந்து கம்பேர் பண்ணணும். அந்த கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஒரு 4-5 ரேஷியோ சொல்லுவோம், ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பெஞ்ச் மார்க்கை அவங்களால பீட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபாங்கிறது வந்து என்னென்னா பெஞ்ச் மார்க்கை விட அவங்க எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். பீட்டானா என்னென்னா மார்க்கெட் ஒரு 100-80 கீழே விழும்போது இந்த பர்டிகுலர் ஃபண்டு எப்படி கீழே விழுறது, அதே 100-80 20% கீழே விழுறதா, இல்லை 25% கீழே போகிறதா, இல்லை ஒன்லி 15% தான் கீழே போகிறதா அப்படிங்கிறது. இதை வந்து டவுன் சைட் கேப்சர் ரேஷியோன்னு கூட சொல்லலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, மேலே போகிறது கீழே போகிறது, கீழே போகிறது மேலே போகிறது, அந்த NAVயோட மூவ்மெண்ட்டை வச்சு நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த ரிஸ்க் ரிட்டர்னை வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த HDFC மேனுஃபேக்சரிங் ஒரு 10-15 வருஷம் போட போகிறேன்னு சொல்கிறீங்க, போடும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பேராமீட்டர்ஸில் பண்ணணும். இது போக ஷார்ப் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது, ஷார்டினோ ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. இந்த எல்லா ரேஷியோவை பற்றியும் நம்ம வந்து தனித்தனியாக ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோ போடதாக இருந்தாலும் போடலாம். அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அட்வைசர்ஸை போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பப்ளிக்லி அவைலபிள் டொமைன் வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ரேஷியோஸ்லாம். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் ஃபண்டு வந்து குவார்டைல் 1 ஆர் குவார்டைல் 2, குவார்டைல் 3க்கு போனால் கூட கொஞ்சம் பரவாயில்ல, குவார்டைல் 3ல இருந்தால் கூட பரவாயில்ல, குவார்டைல் 4 அப்படிங்கிறது வந்து பாட்டம் பர்ஃபார்மர்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஒரு ஃபண்டு, இது HDFCயாக இருக்கட்டும், ICICIயாக இருக்கட்டும், குவான்ட்டாக இருக்கட்டும், எந்த ஃபண்டு வேணால் இருக்கட்டும், இந்த குவார்டைல் 4ல போய் ஒரு ஃபண்டு வந்து ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ணுது, அதாவது ஒரு 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 9 மந்த்ஸ், 12 மந்த்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுதுனாக்கா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டு சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து என்னென்னா, கண்டிப்பாக நல்ல ஃபண்டு, ஒரு 15 வருஷம் போடலாம், ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரெவ்யூ பண்ணணும். அந்த ரெவ்யூவை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அட்வைசர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த டிசிஷன் எடுக்கலாம். ரெண்டாவது க்வெஸ்சன் வந்து ராஜேஷ் ராஜ் அப்படிங்கிறவர் கேட்குறாரு, சார் ஹவு டு சேவ் எமர்ஜென்சி ஃபண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் இஃப் யூ வாண்ட் எனி எமர்ஜென்சி டைம் வித்ட்ராயல் டு மெனி, ஸோ விச் ஒன் இஸ் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு ராஜேஷ் ராஜ். இதுக்கு என்னோடய ஆன்சர் வந்து என்ன சொல்லுவேன்னாக்க, ஜென்ரலாக எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது லிக்விட் ஃபண்ட்லேயோ இல்லைனா ஓவர் நைட் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா,
திடீர்னு இப்போ வந்து நான் ஒரு பிஸ்னஸ்மேன், நான் ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கும்போது என்னால் வந்து அடுத்த மாதம் என்கிட்ட யார்கிட்டயே வந்து எனக்கு பணம் வர வேண்டியது, பணம் வரலை, அதை உடனே என்னால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு அது எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து பணத்தை எடுத்து மீட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருந்தா 0% தான் வரும். இது வந்து பிஸ்னஸ்மேனுக்கு. நான் ஒரு சேலரிடு ப்ரொஃபஷனல், எங்கேயோ ஒரு 15,000, 20,000, 50,000 வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த சேலரிடு ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு வேலை போயிடுச்சு. இப்போ எனக்கு வேலை போனோன்னா எனக்கு அடுத்த வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 மாதமோ 6 மாதமோ ஆகப்போகுது. அந்த டைமில் வந்து நான் வீட்டு வாடகை கட்டணும், அதே மாதிரி வீடை ரன் பண்ணணும், குழந்தைங்களுக்கு வந்து உள்ள ஸ்கூல் ஃபீஸு, அந்த வேன் ஃபீஸு, டிரைவர் ஃபீஸு ஏதோ கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்காக தான் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு போடுவீங்க. எமர்ஜென்சி ஃபண்டு பொறுத்தளவுக்கு நீங்கள் லிக்விட் ஃபண்ட்லேயோ ஓவர் நைட் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். அது உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி உள்ள இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5%-7% கூட வரும். நீங்கள் இதே பணத்தை வந்து சேவிங்ஸ் பேங்க்கில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது வந்து ஒன்லி 4% மட்டும் தான் வரும். இது வந்து எல்லா விதமாக இப்போ 50 AMC இருக்குது, 50 அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குதுன்னு நினச்சிங்கனாக்க இந்த 50 அட்லீஸ்ட் 45 அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து லிக்விட் ஃபண்டு வச்சுருக்காங்க, ஓவர் நைட் ஃபண்டு வச்சுருக்காங்க. இதில் எது பெஸ்ட்டு எது கம்மி அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இதனுடைய ரிட்டர்ன் வேரியேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது, குவாலிட்டி ஆஃப் பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் SBI-லையும் போடலாம், HDFC-லையும் போடலாம், ICICI-லையும் போடலாம், குவான்ட்லேயும் போடலாம், பிஜிம்லேயும் போடலாம், எதில் வேணால் போடலாம். ஸோ ஜென்ரலாக வந்து ஓவர் நைட் ஃபண்டனுடைய டியூரேஷன் மாடிஃபைட் டியூரேஷன் சொல்லுவோம், அந்த மாடிஃபைட் டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக 1 day தான் இருக்க முடியும். ஆனால் இதே வந்து ஒரு லிக்விட் ஃபண்டில் போட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் இட் கேன் பி ஆஸ் ஐஎஸ் 30 days or 25 days கூட இருக்கலாம். நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கு சேவ் பண்ணுறதா இருந்தால் இந்த லிக்விட் ஃபண்ட்லேயோ இல்லை ஓவர் நைட் ஃபண்ட்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அடுத்த க்வெஸ்சனுக்கு போகலாம். சுரேஷ் அப்படிங்கிறவர் கேட்குறாரு, சார் என்கிட்ட வந்து 10 lakhs இருக்குது சார், அதை வந்து பாண்டில் இன்வெஸ்ட் செய்வது சரியா, இல்லை SIP-யில் போடுறது சரியா, இல்லை லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது சரியா, இது எப்படி சார், ப்ளீஸ் டெல் மீ, தேங்க்யூ சார் அப்படிங்கிறவர் சுரேஷ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ஸோ இப்போ இந்த மாதிரியாக ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்க ஃபஸ்ட்டு வந்து அவருடைய வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 minutes ஒரு 45 minutes அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த 10 lakh rupees இருக்குல்ல, இந்த 10 lakh rupees எதுக்காக அவர் சேவ் பண்ணுறாரு, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் மனி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நான் வந்து ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் பற்றி என்கிட்ட யாராவது வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நான் ஒரு 3x3 matrix சொல்லுவேன். 3x3 matrix நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அந்த ஒரு பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கலாம் 3x3 matrix. இந்த சைடில் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன போடலான்னா நீட் வாண்ட் டிசையர். மேலே போடுறது வந்து less than 3 years, 3 to 5 years, above 5 years அப்படிங்கிறத மேலே போட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் இந்த 10 lakhs எடுத்து நீங்கள் எதுக்காக சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த வருஷம் என் பையன் வந்து US போய் படிக்க போகிறான், அதுக்காக இந்த 10 lakh rupees எனக்கு தேவை, டவுன் பேமெண்ட்டுக்காக தேவைன்னா அதுக்குள்ள ஆன்சர் வேறு மாதிரியாக இருக்கும். இல்லை சார், இந்த 10 lakhs வந்து எங்கள் அப்பா வந்து வீடை விற்று என்கிட்ட கொடுத்துருக்காரு, இது என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக உள்ளது, அந்த ரிட்டையர்மெண்ட் வந்து எனக்கு 25 years கழிச்சு தான் வரும், பட் தட் இஸ் ஆல்சோ நீட், ஆனால் மோர் தென் 20-25 years இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் இந்த SIP, ஏன்னா 10 lakhs உங்கள் கையில் இருக்குன்னா அது SIP சொல்ல மாட்டேன், அது வந்து STP சொல்லுவேன், சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான். அது ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ வந்து எலெக்ஷன் சீசன் நடந்துகிட்ருக்கு, ஒவ்வொரு ரவுண்ட் ஆஃப் எலெக்ஷனுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு கெஸ் பண்ணுறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 2 நாள் மேலே போகுது, 2 நாள் கீழே போகுது. அதே மாதிரி எண்ட் ஆஃப் மேலே வந்து மழை கரெக்டாக கேரளா சைடு பாம்பே சைட்லலாம் மழை வந்து இந்த தடவை மான்சூன் கரெக்டாக இருக்கணும், ஒரு சமயம் கரெக்டாக இல்லாமல் இருந்ததுன்னா அதோட இம்பேக்ட் இருக்குமானும் எனக்கு தெரியாது. அதே மாதிரி டிசம்பரில் பார்த்தீங்கன்னாக்க US எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, அந்த US எலெக்ஷன்ஸில் வந்து யார் நிற்க போகிறா யார் நிற்க மாட்டாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜர் சேஞ்சஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் அந்த STP மோடில் கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு 6 to 8 months கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து நீங்கள் லம்சமாக போடணுமா SIP போடணுமா அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக ஒரு 25 to 30 minutes டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குமே தவிர அவசரப்பட்டு ஒரு முடிவு சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம். அடுத்த க்வெஸ்சனுக்கு போகலாம். பிரகாஷ் அப்படிங்கிறவர் கேட்குறாரு வந்து NIFTY BSEல இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் விச் ஒன் வில் கிவ் டிவிடன் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்ககிட்ட வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா NIFTY BSEஐ வந்து நீங்கள் ஸ்பாட் ப்ரைஸில் வாங்க முடியும். ஸ்பாட் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மண்டே அன்றைக்கி இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம், மண்டே அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 1% கம்மியாக இருந்தது, அதே மண்டே வந்து சாயங்காலம் ஒரு 3:30 பார்த்தீங்கன்னா 0.5% மேலே போயிருக்கு. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே NAV மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்,
அதாவது சாயங்காலம் 3:30 மணிக்கு என்ன என்ஐவி வருதோ அதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் நிஃப்டி பீஸ் மாதிரி வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சு வாங்குறீங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸில் உங்களால் வாங்க முடியும். ஸோ டிவிடெண்ட் வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, அந்த நிஃப்டி பீஸ் ரன் பண்ணுற கம்பெனி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு டிவிடெண்ட் வருமே தவிர, அந்த இண்டிவிஜுவல் கம்பெனிஸுங்கிறது டிசிஎஸ் இல்லைனா வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லைனா ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்னா, அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டெல்லாம் நேராக அந்த ஃபண்டுக்கே போய் சேருமே, அந்த நிஃப்டி பீஸுக்கு தான் போய் சேருமே தவிர உங்கள் கையில் பணம் வராது. இதே தான் வந்து இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தாலும் ஒரு 4 ஆப்ஷன் கிட்ட கொடுப்பாங்க. என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க அப்படின்னிங்கன்னா, க்ரோத் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ஆப்ஷன் சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். அந்த டிவிடெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து IDCW அப்படின்னு சொல்லுவாங்க, இன்கம் கம் கேபிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் வாட் எவர் சொல்லிக்கலாம், அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் எடுத்து சேர்த்து கொடுக்குற மாதிரி IDCW அண்ட் வித்ட்ராயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் வந்து ஜென்ரலாக வந்து என்னோடய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து க்ரோத் ஆப்ஷன் மட்டும்தான் சொல்லுவேன், டிவிடெண்ட் ஆப்ஷன் சொல்லவே மாட்டேன். ஏன்னா என்கிட்ட வர இன்வெஸ்டர் எல்லாருமே மினிமம் வந்து ஒரு 10% 20% டேக்ஸ் ப்ராக்கெட்லாம் இருக்காங்க. நீங்கள் டிவிடெண்ட் ஆப்ஷனில் போட்டு நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா அந்த டிவிடெண்டும் வந்து டேக்ஸபிள் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டிவிடெண்ட் ஆப்ஷன் போகாமல் க்ரோத் ஆப்ஷன் போகிறதுக்கு ரொம்ப நல்லது. ட்ராவல் வித் மீ அப்படின்னு ஒரு யூசர் வந்து கேட்குறாரு, சார் எனக்கு 45 ஏஜ், நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து வயசே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னிங்கன்னா, இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பேப்பர் போடுறாரு, பேப்பர் போடுற பையனோட வயசு வந்து ஒரு 15-18 வயசுன்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பேப்பர் போட்டுட்டு அவருக்கு ஒரு 500 வருது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அவர் கூட வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து 60 வயசு ஆகிடுத்து, 60 வயசு ஆகும்போது ரிட்டையர் ஆகி தான் அவருக்கு பணமே வருது, அதை நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அவரும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏஜ் அப்படிங்கிறது ஒரு பாரே கிடையாது. ஜென்ரலாக வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு எல்லோரும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுனா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போய் போடுவாங்க, பேங்க்கில் போய் போடுவாங்க. பேங்க்கில் போய் போடுற ஃபிக்ஸட் டெபாசிட்ஸோ சேவிங்ஸோ ஆர்டியோ வந்து அதை சேவிங்ஸ்ன்னு தான் கன்சிடர் பண்ணணுமே தவிர அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு 4-5 விஷயம் பண்ணணும். நம்ம எதுக்காக சேவ் பண்ணுறோம், ஏன் சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து அந்த கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், அந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்டு தெரிஞ்சிக்கலாம், இல்லைனா ஒரு 15 கொஸ்டின் கூட கேட்டு தெரிஞ்சிக்கலாம், இல்லைனா ஒரு டீட்டெயிலாக ஒரு 20-25 கொஸ்டின்ஸ் கேட்டு கூட உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலை அனலைஸ் பண்ணலாம். அந்த ரிஸ்க் ப்ரொஃபைலை அனலைஸ் பண்ணும்போது ஒரு 5 விதமாக வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து பிரிச்சிடலாம். வெரி அக்ரெசிவ் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். வெரி அக்ரெசிவ் இன்வெஸ்டர்னால் அவருக்கு வந்து கேபிட்டல் போனால் கேபிட்டல் 20-25% 30% போனால் கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் டைமில் ஒரு 40% கீழே போச்சு, அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து நீங்கள் வந்து வெரி அக்ரெசிவ் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அக்ரெசிவ் இன்வெஸ்டர். அக்ரெசிவ் இன்வெஸ்டர்னால் என்னென்னா அவரால் ஒரு 25% அந்த அளவுக்கு தான் வந்து அவரால் வந்து கேப்பபிலிட்டி வந்து அவருக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கும், கேபிட்டல் எரோஷன். ஸோ அதை வந்து நாங்கள் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்னு சொல்லுவோம். இதே வந்து அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாடரேட் இன்வெஸ்டர்னு சொல்லுவோம். மாடரேட் இன்வெஸ்டர்னால் ஒரு 15% வரைக்கும் கேபிட்டல் கீழே போனால் கூட சரி சார் நல்லா வெயிட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கான்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னு சொல்லுவோம். கான்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னால் ஈவன் ஒரு 10% 8% கீழே போனாலே அவருக்கு வந்து ஐயோ என்னடா அது மார்க்கெட் இப்படி கீழே போயிடுச்சே ஏன் கீழே போகிறது அப்படிங்கிறத வந்து கான்சர்வேட்டிவ்னு சொல்லுவோம். லாஸ்ட்டு கேட்டகரி வந்து வெரி கான்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னு சொல்லுவோம். வெரி கான்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னால் என்னென்னா அவருக்கு வந்து போட்ட 1 லட்ச ரூபா 1 ரூபா கூட கீழே போகக்கூடாது அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, 45 வயசில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு தான் நீங்கள் கேட்ட கேள்வி. உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங்களோட ப்ரொஃபைல் என்ன, இது வரைக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, வாட் ஆர் த கோல்ஸ், எதுக்காக நம்ம சேவ் பண்ணுறோம், என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ஃபினான்ஷியல் பிளான் போட முடியும். அந்த ஃபினான்ஷியல் பிளானை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் சரி, 45 இருந்தாலும் சரி 50 இருந்தாலும் சரி 55 இருந்தாலும் சரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிரபுராஜ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, சார் இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் குழந்தைகள் பேரில் முதலீடு செய்வது 80C கிளைம் செய்ய முடியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜென்ரலாக வந்து பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் எடுத்துக்கலாம். பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டை பொறுத்தளவுக்கு அப்போ அந்த குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை சுகன்யா சமிருதி தங்க மகன் தங்க மகள் செல்வ மகன் செல்வ மகள் நீங்கள் என்னத்தை வேணால் சொல்லிக்கோங்க, அந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு தாய் வந்து தாயோ தந்தையரோ யாரோ அப்பாவும் சரி அம்மாவும் சரி அந்த ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிங்கனாக்க கண்டிப்பாக செக்ஷன் 80C கீழே உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஆனால் இதே வந்து இஎல்எஸ்எஸ் ஃபண்டு பொறுத்தளவுக்கு தயவு செஞ்சு குழந்தைங்க பேரில் போடாதீங்க. இஎல்எஸ்எஸ் ஃபண்டு பொறுத்தளவுக்கு
உங்கள் பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஎல்எஸ்எஸ் ஃபண்டு ஜென்ரலாக வந்து 3 இயர் லாக்இனில் வரும். அண்ட் இஎல்எஸ்எஸ் ஃபண்டு வந்து எப்போவுமே ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்ஐ விட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3%, 4%, சம்டைம்ஸ் 8% கூட கொடுத்துருக்கு. வருஷம் வருஷம் உள்ள சிஏஜிஆர் வந்து கூட கொடுத்துருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நான் வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷன் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, பிபிஎஃப் எஸ்எஸ்ஒய் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து குழந்தைங்க பேரில் போடுங்க, தப்பு கிடையாது. இஎல்எஸ்எஸ் பொறுத்த அளவுக்கு உங்கள் பேரில் போடுறது தான் நல்லது. மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.